நம்ம இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். என்னடா டைட்டில் சிஸ்டம் ப்ரோக்ராமிங்னு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? சிஸ்டம் சாஃப்ட்வேர், சிஸ்டம் ப்ரோக்ராமிங் எல்லாம் ஒன்று தான். நமக்கு வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ஒரு ஆஃப் ஆஃப் த யூனிட் மட்டுமே வந்து ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் சப்ஜெக்ட் ஃபுல்லாக வந்து ஒரு யூனிட் தான். ஆனால் அதில் வந்து நமக்கு சில டாபிக்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து படிக்கும்போது வந்து நிறையா படிச்சிருப்பீங்க. ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் நடத்தினா டோட்டலாக அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய டீட்டெயில்ஸ் படிச்சிருப்பீங்க. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது இவ்வளோ தான், இவ்வளோ தான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை மட்டும் நம்ம படித்தா போதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிஸ்டம் சாஃப்ட்வேரில் இருக்க சிலபஸ் எல்லாம் அது. ஃபஸ்ட்டு சிஸ்டம் சாஃப்ட்வேர், அதாவது சிஸ்டம் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னென்ன, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸையுமே பற்றின படிக்கிறது தான். அந்த ப்ரோக்ராமிங் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து படிக்கிறது தான் நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர், சிஸ்டம் ப்ரோக்ராமிங்ஸ். ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ரெண்டு இருக்குது. அதாவது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது, சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கே தெரியும், அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன நம்ம சாதாரணமாக லேப்டாப்லையோ டெஸ்க்டாப்லையோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, வேர்ட் ப்ராசஸர் அண்ட் தென் ஸ்ப்ரெட்ஷீட்டு, டேட்டாபேஸ் ஏதாவது சேவ் பண்ணி வைக்கிறோம்னா அதெல்லாமே வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸில் வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹோல் சிஸ்டத்தையே என்னப்போ கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஓகேவா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் தான் வந்து நம்ம ஹோல் சிஸ்டத்தையே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அதாவது நம்ம கொடுக்குற அந்த ஹார்ட்வேர் டூல்லேருந்து, அதாவது ஹார்ட்வேர் ப்ராசஸ், அதாவது ஹார்ட்வேர் சிஸ்டத்தை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ் அந்தமாதிரி ஹார்ட்வேர் டிவைசஸில், அண்ட் தென் சாஃப்ட்வேர் டிவைசஸ் அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம்ஸு, அப்ளிகேஷன்ஸு அண்ட் தென் சாஃப்ட்வேர்ஸு, இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து கம்பைன் ஆகி நம்ம எப்படி எப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதையே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டத்தை எப்படி யூஸ் பண்ணுறோம், யூட்டிலிட்டிஸ் ப்ரோக்ராம்ஸ் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். யூட்டிலிட்டிஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா என்னென்ன, இந்த எம்எஸ் பெயிண்ட் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து யூட்டிலிட்டிஸ் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சைட் பை சைடாக சிஸ்டத்தில் இதெல்லாமும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டம் சாஃப்ட்வேரில், சிஸ்டம் ப்ரோக்ராமிங்கில் நம்ம படிக்க போகிறது. ஸோ இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் இந்த யூஸ் பண்ணுற அது உள்ள என்ன எக்ஸிக்யூஷன் இருக்குது, அண்ட் தென் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் இருக்க எக்ஸிக்யூஷன்லாம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அதுக்கு ஒரு சர்டைன் மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரில் இருக்கிற அந்த டூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து மெயினாக வந்து நம்ம இப்போ யூஸராக இருக்கும்போது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் ஏதோ ஒன்று எடுக்கிறோம். ஓகேவா? ஒரு வேர்ட் ப்ராசஸ் ஏதோ ஒன்று எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அதிலேருந்து ஒரு ஒரு ஆப்ரேஷனும் நம்ம பண்ணும்போது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்ட் ப்ராசஸரில் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை வந்து நம்ம டைப் பண்ணுறோம், ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணோம், அதுக்கடுத்ததாக ரிலேட்டடாக ஒரு பிக்சர் போடணும், இமேஜை வந்து இங்கே லோட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த இமேஜை எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்குது இல்லையா? ஸோ அது வந்து ஃபைல் இன்செட்டிங். ஓகேவா? ஒரு ஒரே ஒரு இமேஜ் ஃபைலை வந்து அந்த வேர்ட் ப்ராசஸ் ஃபைலுக்குள்ளே கொண்டு வந்து போடுறோம், அது இன்செர்ஷன். ஸோ இந்த இன்செர்ஷன் ஆப்ரேஷன் ஆகட்டும், இல்லைனா இந்த ஃபைல் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம எல்லாமே சேவ் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் ஒரு இடத்த சேவ் பண்ணுறோம் தெரியுமா? ஸோ இந்த சேவிங் ஃபைல் ஆகட்டும், இது எல்லாமே கலந்தது தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ கரண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் என்ன, அதோடைய வேர்ல்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் என்ன, அண்ட் தென் என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ் ரிலேட்டடாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நோட்ஸு, இதெல்லாம் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்க்குள்ளே இருக்க ப்ரோக்ராமிங்குள்ளே என்னென்ன படிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்படி தான் வந்து ஒரு சிம்பிள் ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இப்படி தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஒரு சி ப்ரோக்ராமிங் இங்கே இருக்குது, வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே இருக்கிற ஆப்ரேஷன்ஸு, இது சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஆ என்னமோ கேப்லெட்லாம் எழுதியிருக்காங்க, பயந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான். இதுக்குள்ளே வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, இப்போ நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், உடனே கம்பைல் பண்ணுவோம், கம்பைலேஷன் டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து பைனரி நம்பர்ஸாக தான் கன்வெர்ட் பண்ணிக்கிது நமக்கே தெரியும். ஓகேவா? ஸோ பைனரி நம்பர்ஸ் ப்ளஸ் எக்ஸாடிசிமல் ஃபார்மெட்ஸு இது எல்லாமே கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் கண்ட்ரோல், அதாவது இந்த கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமும் ஒரு எக்ஸிக்யூஷன் இருக்கும் இல்லையா? ஸோ பைனரி நம்பர்ஸையும்
கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அது எப்படி கன்வெர்ட் ஆகிக்குது, ஸோ அந்த ஆப்ரேஷன் எல்லாம் எப்படி முடிக்குது, முடிச்சுட்டு சிபிக்யூ எடுத்துகிட்டு போய் திரும்பி எக்ஸிக்யூஷன் நம் முடிச்சுட்டு திரும்பி நமக்கு மானிட்டரில் ரிசல்ட் வரணும் இல்லையா? வித்தின் அ செகண்டில் இது எல்லாமே நடந்துடும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூஷன். ஸோ இந்த சிஸ்டம் ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாமே இப்படி தான் நடக்குது. ஸோ இந்த ஒரு ஒரு எக்ஸிக்யூஷனுக்கும் ஒரு ஒரு ஆப்ரேஷன் நேம் இருக்குது, ஓகேவா? அசம்பிளர், லோடர், லிங்கர் அப்படிங்கிறது அந்த நேம்ஸ். ஸோ அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சப்ஜெக்டில் படிக்க போகிறோம். அண்ட் தென் இதுக்கு யூஸ் பண்ணுற, எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுற அந்த ஆப்ரேஷன்ஸுடைய நேம்ஸு, ஓகேவா? திரும்பி அதே தான், சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன டெஃபினிஷன் மாதிரி, அதாவது கண்ட்ரோல்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸையும் இது கண்ட்ரோல் பண்ணுது, அதோடைய ஆப்ரேஷன்ஸையும். அண்ட் தென் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ், அது எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது, ஓகேவா? இது எல்லாம் தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். நம்மளுடைய சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அதோடைய இன்னும் மெயின் டைப்ஸு, எவல்யூஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடைய எவல்யூஷன்ஸு 1950ல், 60ல், 70லாம் எப்படி எவல்யூட் ஆகிருக்கு பாருங்கள். அண்ட் தென் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸு, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வேர்ட் ப்ராசஸிங்கு, டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணிக்கவோ என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ளஸ் அதோடைய வெண்டர்ஸ். ஸோ வேர்ட் ப்ராசஸிங்னாலே நம்ம மெயினாக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தான். ஸோ மைக்ரோசாஃப்ட் கம்பெனிஸோடைய நேம்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதில் வந்து வேர்ட் பர்ஃபெக்ட், வேர்டு, எம்எஸ் வேர்டும் இருக்குது, வேர்ட் பர்ஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம், அண்ட் தென் ப்ரிண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் வேணும்னா. ஸோ அதுமாரி ஸ்ப்ரெட்ஷீட், டேட்டா பேஸ், ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ். அண்ட் தென் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து மாடல் டயக்ராம் மாதிரி இன்டர்பிரட்டர் எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறது. அண்ட் தென் இதுதான் இப்படி தான் வந்து ஒரு ஒரு ஃபைலுமே வந்து சேவ் ஆகும், இப்படி தான் ப்ரொசீஜர் ஆகும். ஸோ இதுதான் மெயின் பார்ட்டு, சிஸ்டம் சாஃப்ட்வேர் சப்ஜெக்டே ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு மாரி பெரிய ப்ரோக்ராம்னு வச்சுப்போம். சின்ன ப்ரோக்ராம்னா இப்போ சி ப்ரோக்ராம்னா வந்து ஒரே ஒரு ஹெட் ஃபைல் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இன்க்ளூட் ஸ்டுடியோ டாட் ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ன்றது ஹெட்டர் ஃபைல் இல்லையா? ஸோ அந்த ஹெட்டர் ஃபைலில் யூஸ் பண்ணி ஸ்டுடியோ டாட் ஹெச் அப்படின்றது, அந்த ஸ்டுடியோன்றது வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்டு. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், அந்த ஹெட்டர் ஃபைல் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. இதே மேத் டாட் ஹெச்னு சொல்லிட்டு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் எழுதினீங்கன்னா டைப் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நிறைய பெரிய பெரிய ஃபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஎல்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம், லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி. அதேமாதிரி லைப்ரரி ஃபைல்ஸ் அண்ட் தென் ஆப்ஜெக்ட் எதாவது யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி வைப்போம். ஸோ அதேமாதிரி தான் இது வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராமாக அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ சோர்ஸ் கோடில் வந்து டாட் சி ப்ரோக்ராமுக்கு அப்படி பண்ணிக்கிறோம், ஹெட்டர் ஃபைல்ஸ் வந்து டாட் ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் ப்ரீ ப்ராசஸிங் முன்னாடி அந்த ஃபைல்ஸ் என்னென்ன இருக்குது, சிம்பிள்ஸ் என்ன இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். கம்பைலிங் டைமில் என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் கோட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வரும். அண்ட் தென் லிங்கரை யூஸ் பண்ணும்போது அந்த லிங்கர் வந்து எப்படி எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதும் இருக்குது. இது எல்லாமே ஒரு ஒரு லைனுக்கும் உண்டான அந்த கம்பைலேஷன், லிங்கர் இது எல்லாத்துக்கும் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டைரெக்டாக அதுவே பார்த்தலாம். இதில் பாருங்கள், இது லிங்கரு, இது லிங்கரோடைய எக்ஸாம்பிள் டயக்ராம் மாதிரி. ஸோ இந்த எக்ஸாம்பிள் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில புக்கில் இருக்கும், சில புக்கில் இருக்காது, இதெல்லாம் நான் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க, அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா லிங்கர் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன், இதுதான் ப்ரோக்ராம்னு நினச்சிக்காதீங்க. ஸோ நம்ம சி ப்ரோக்ராம்லேயும் நம்ம லிங்கருக்கு யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? நம்ம சின்ன சின்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியல, அதனால் ஈஸியாக இருக்கட்டும்னு ஹெச்டிஎம்எல் ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஹெச்டிஎம்எல் ப்ரோக்ராமில் எது லிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? இதுதான் இல்லையா? இண்டெக்ஸ் டாட் ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேராகிராஃபில் ஒரு கிளிக் ஹியர் அப்படின்ற இடத்துல அப்போ என்ன வரும், ஹெச் ரெஃபரன்ஸில் வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச் அப்படின்ற அந்த ஃபைலுக்கு இது போயிடும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து அ கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் லிங்கர். ஸோ உங்களுக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க, என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நிறைய இருக்குது. இப்போ வந்து இது ஃபுல்லாகவும் நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேவா? அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்னால் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், அதையும் தவிர இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷனுக்கு ஐஎன்சி அப்படின்ற கோடு யூஸ் பண்ணுறாங்க, டிக்ரிமெண்ட்டுக்கு டிஇசி அப்படின்ற கோடு யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? மூவ் அப்படின்றது வந்து அசைனேஷன், ஸோ அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த லாஜிக் ஆப்ரேஷன்ஸில் அண்டு கேட்டு, ஆர் கேட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து இந்த கமாண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கமெண்ட்ஸ் இருக்குது அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூவ் செட் இதெல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அண்ட் தென் லேபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் டேரக்டரிஸ் அண்ட் தென் ப்ரோக்ராம் ஹெட்டர் வித் பேசிக்ஸ் டேட்டா. ஸோ இந்த இது எல்லாமே வந்து ஒரு ப்ரோக்ராமில் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணும். ஸோ இது எல்லாம் தான் எலமெண்ட்ஸ் அசம்பிளியில் இது எல்லாம் தான் எலமெண்ட்ஸ் ப்ரோக்ராம்லேயே இதெல்லாம் தான் எலமெண்ட்ஸு. ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அடுத்த டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அசம்பிளர்ஸ். பாஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட்டு அந்த ஒவ்வொரு எக்ஸிக்யூஷனும் வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன்ஸில் போயிட்டு கால் பண்ணிக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, ஃபங்க்ஷன் காலிங் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ப்ரோக்ராமிங்ஸில். அதில் அதே மாதிரி தான் இதுவும் ஃபங்க்ஷன்ஸை வந்து ஒரு ஒரு எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி அதை கால் பண்ணிக்குது, அதாவது எந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து டிசைன் ஆஃப் சிங்கிள் அண்ட் டூ பாஸ் அசம்பிளர்ஸ். ஸோ சிங்கிள் பாஸ் அசம்பிளர் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அண்ட் தென் டூ பாஸ் அசம்பிளர்ஸ் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது. அசம்பிளர் கோடு இங்கே இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஒன்று பிளாக் டயக்ராம், அதாவது உங்கள் புக்கில் இருக்க பிளாக் டயக்ராம் இது. சோர்ஸ் ப்ரோக்ராம் இங்கே இருக்குது. பாஸ் ஒனில் வந்து ஆப் டேப் அண்ட் சிம் டேப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கமாண்ட் இருக்குது, அதாவது ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இது ரெண்டும் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நடுவில் இன்டர்மீடியட் ஃபைல் ஒன்று தேவைப்படுது. ஸோ அந்த ரெண்டு இன்டர்மீடியட் ஃபைலையும் எடுத்துக்கிட்டு சேர்த்து தான் செகண்ட் பாஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். செகண்ட் பாஸ்லேயும் ஒரு கமாண்ட் இருக்குது சிம் டேப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு இன்னும் ஒன்று எக்ஸிக்யூட் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதோடைய டெஃபினேஷன் மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன். மேக்ரோனா என்ன மென்ட்னு ஒன்று இருக்குது அண்ட் டெஃப் டேப்னு ஒன்று இருக்குது நேம் டேப்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எப்படி எப்படி யூஸ் ஆகுது இந்த மேக்ரோ கமாண்ட்ஸில் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இதில் சில டாஸ்க் இருக்குது. இந்த டாஸ்க்கை வந்து அது எப்படி யூஸ் பண்ணுது அதோடைய டாஸ்க்கோடைய எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்குது. மேக்ரோ கால்ஸ் ஏதாவது இந்த ப்ரோக்ராமில் அண்ட் தென் வந்து பேராமீட்டர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதோடைய வேல்யூஸ் எடுத்துக்குது. அப்புறம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றது தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இது மேக்ரோ டெஃபினிஷன் அண்ட் டிஃபைன் டிஸ்பிளே எக்ஸ்பிரிமெண்ட்டோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸோ அண்ட் தென் பிரிண்ட் எஃப்ல போயிட்டு இந்த இஎக்ஸ்பிஆர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மெயின் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பிரிண்ட் எஃப் கொடுத்துருக்கேன் அந்த எக்ஸிக்யூஷன் தான். ஸோ இதுதான் வந்து மேக்ரோ ப்ராசஸரில் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுது. அண்ட் சாஃப்ட்வேர் டூல்ஸ் ஃபார் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட். ஸோ என்னென்ன சாஃப்ட்வேர் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய சாஃப்ட்வேர் டூல்ஸும் யூஸ் பண்ணுறோம். அது வந்து இப்போ இந்த ஹலோ சி இதுதான் உங்களுடைய ப்ரோக்ராம் இல்லையா சி ப்ரோக்ராமு. ஸோ அதை வந்து இதில் வந்து இந்த ஃபைலை வந்து இப்படி சேவ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் வந்து ஒரு அந்த ஃபைலை எங்கே எடுத்துகிட்டு போயிட்டு பில்ட் பண்ணணும், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அதோடைய டைரக்டரிஸ் வந்து எப்படி எடுத்துக்கும் அப்படின்றத இப்போ கம்பைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபைலில் லூப் ஆப்ரேஷன் ஃபைல் அது. ஸோ லூப் ஆப்ரேஷன் போது எத்தனை வேல்யூஸ் எடுக்கணும் எங்கே போயிட்டு சேவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரன் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதுக்கடுத்தது போயிட்டு ரன் ஆகும் அது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபைலை எங்கே எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னா டிவைஸ் செலெக்ஷன் இது. ஓகேவா, அடுத்தது வந்து பிரேக் பாயிண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதாவது இந்த ப்ரோக்ராமில் எங்கே வந்து ஒரு எக்ஸிக்யூஷனும் ரெண்டாவது எக்ஸிக்யூஷனும் எங்கெங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது. இதில் வந்து லூப் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லூப்பிங் ப்ரோக்ராம் இது. ஸோ லூப் எங்கே முடியுதோ அது வந்து பிரேக் பாயிண்ட். இன்னொன்று வந்து கடைசி எக்ஸிக்யூஷன் எங்கே முடியுதோ வந்து அதுவும் பிரேக் பாயிண்ட்டு. ஸோ இங்கே பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஹலோ வேர்ல்டுன்றது டைப் ஆகிட்டு அடுத்தது லூப்பிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீரோலேருந்து நைன் வரைக்கும் நம்பர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது தான் ப்ரோக்ராம். ஸோ அதையும் முடிச்சுட்டு இதையும் அது முடிக்கணும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட் சிஸ்டம் வந்து அசியூம் பண்ணிக்கும். ஸோ அதையும் முடித்ததுக்கப்புறம் அந்த எக்ஸிக்யூஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ லூப்பிங் ப்ரோக்ராம்னால் இப்போ ஜீரோலேருந்து நைன் வரைக்கும் ப்ரிண்ட் ஆகணுன்றதே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கால்குலேஷன் இப்படி தான் அது பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டுன்றதையே வந்து ஃபஸ்ட்டு பைனரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு பைனரி வேல்யூஸை வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணணும். அண்ட் தென் லூப்பிங் ஆப்ரேஷனும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் கச்சாமச்சான் இது ஆகிட்டு நமக்கு வந்து அவுட்புட் ரிசல்ட்டில் வந்து ஹலோ வேர்ல்ட் 0 to 9 அந்த லூப்பிங் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சு ஆப்ரேஷன் அவுட்புட் இது. ஓகேவா, ஸோ அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸிக்யூஷன் பார்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் அசம்பிளர் லோடர் லிங்கர் இது எல்லாத்தையுமே வந்து இப்போ தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் நோட்ஸ் எடுத்து படித்து தான் ஆகணும். வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்போ போட்டாலும்.
இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அது நிறையா நேரம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். இதுவே வந்து பாதி வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் சொல்லியிருக்கேன் வித் ப்ரோக்ராமோட. ஆனால் ஓகேவா? ஸோ இதையே வந்து புக்கையும் எடுத்து படிங்க, புக்கையும் எடுத்து படித்து இந்த இந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே படிங்க. இன்னும் வந்து டூ பாஸ் அசம்பிளரில் வந்து இன்னும் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எடுத்து பாருங்கள். அப்போ தான் வந்து நமக்கு எப்படி க்வெஸ்சன் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? என்னுடைய வீடியோவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரலை, கண்டிப்பாக பத்தாது. இந்த சப்ஜெக்ட் மட்டும் நல்லா பாருங்கள், இன்னொரு தடவை புக் எடுத்தும் நல்லா படிங்க. அண்ட் தென் ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்ஸ், இதுதான் கடைசி டாப்பிக்கு. ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை போட்டிருக்கேன் நான். ஒரு ஒரு ப்ரோக்ராம் அப்படின்றதுனால் அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்ன எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத எடுத்துப்பாங்க. அண்ட் தென் டெவலப்மெண்ட் சைட்டில் என்னென்ன தேவைப்படும், அதாவது டேட்டா பேஸ் ஏதாவது சேவ் பண்ணிவிட்டு சர்வர்லேருந்து கால் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். ஏஎஸ்பி ப்ரோக்ராம், எஸ்கியூஎல் ப்ரோக்ராம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமா, இன்ட்ராக்ஷனுக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நடுவில் ஏதாவது ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அண்ட் தென் டைமிங் டயக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு, நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் மைக்ரோ செகண்டில் தான் எடுத்துக்குது. ஸோ இருந்தாலும் அதுக்கு ஒரு டைமிங் டயக்ராம் வச்சுருக்காங்க. அண்ட் தென் கிளாஸ் டயக்ராம், அதுதான் மெயின். கிளாஸு என்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து போகிறது கிளாஸ் டயக்ராம். அண்ட் தென் மெயின் டயக்ராம் இது வந்து உங்களுக்கு தெரியும், யூஸ் கேஸ் டயக்ராமு. யூஸ் கேஸ் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு நம்மளுடைய டார்கெட் ப்ராஜெக்ட்டு, அந்த டார்கெட் ப்ராஜெக்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி ஃப்ளோ ஆகுது, ஃப்ளோ டயக்ராம் மாதிரி கூட இருக்கும் யூஸ் கேஸ் டயக்ராம்ன்றது. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி எக்ஸிக்யூட் ஆகிட்டு நமக்கு அவுட் புட் எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ப்ரோக்ராமிங் சிஸ்டத்துக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகிறது. ஓகேவா? ஸோ இதை வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராம்ஸை. ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், படிங்க நல்லா. எக்ஸாம்பிளும் வந்து புக்கையும் வந்து யூஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? தேங்க்யூ.